சாப்பிட்றதுக்காகவே என்னை அர்ப்பணிச்சிருக்கணும், அது மாதிரி நீங்கள் சமைக்கிறதுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டது. நீங்க வெளியூர்ல போயிட்டு ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு வாங்க, சாப்பிட்டோம் அந்த நாடி நரம்பு எல்லாம் அப்படியே மொபைல் குடுக்குறோம். நம்ம யூடியூப் பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் இல்ல ஃபேஸ்புக்ல எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ₹50க்கு ஃபுல் மீல்ஸு, ஆக்சுவலி இல்லையான லிமிட்டட் மீல்ஸ் தான், பட் ஃபுல் மீல்ஸ் ₹50. அப்புறம் ₹60 பிரியாணி, இந்த மாதிரி அவங்களையும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு லஞ்சை வந்து சிம்பிளான ஒரு ₹50 இருந்தாலும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது நம்ம கிட்டே இருக்குது. இன்னும் ஆக்சுவலி ஒன்று ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து வெண்டிங் இருக்குது. இது வந்து செட்டிநாடு பரோட்டா. வா, அதுக்கு என்ன சட்னி? இது செட்டிநாடு கிரேவி தான். அது சட்னி, அந்த செட்டிநாடு கிரேவி. ஆமாம், அந்த ஒரு ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இங்க பாருங்க, அதுல நடுவுல ஒரு மிளகாயை வச்சு அது இந்த பக்கம் ஸ்பூன் வச்சு ஒரு இலு, அங்கிட்டு ஒரு இலு, இங்கிட்டு ஒரு இலு. வாவ், எனக்கு பிடிக்கும் ஒரு ஒரு காய்கறியுமே. இது வந்து நீங்க அந்த ஒரு நாலு பீஸ் பரோட்டா சாப்பிட்டுட்டு மிடில் ஒரு பைட்டு டொமேட்டோ கடிக்கணும். வேற லெவல் இருக்கு பூண்டு. நம்ம கார்லிக் லவர் பாருங்க. இந்த மிளகா, நீங்க வச்சிருக்க மிளகா, அந்த சட்னி, இந்த பூண்டு, இப்பெல்லாம் பிளாஸ்ட் பைட்டு. ஒன்று தக்காளி மைனஸ் போட்டுக்குவோம். உங்கள் சேனல் நம்ம டெக்னிக்லாம் காட்டணும்னா நான் மயோனஸு. இது என்ன சாஸு? டொமேட்டோ சாஸ். இது அதுவும் டொமேட்டோ தான் ஓகே. டொமேட்டோ சாஸ் போட்டாச்சு. அது என்ன? லெமன் ஜூஸ். ஆ, லெமன் ஜூஸா? இருங்க, லைட்டாக போட்டுக்குமா. வீடியோ முடிக்க போறீங்களா? இல்லை இல்லை, ஏன் இல்லை, லாஸ்ட் பைட்னா லாஸ்ட்ல வர்றது இல்லையா? ஐயோ, லாஸ்ட் பைட் இல்லைங்க, பிளாஸ்ட் பைட். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்களுக்கே கேட்கலாம், அப்புறம் வியூவர்ஸ்க்கு எப்படிங்க தெரியும்? நீங்க ஒரு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் ஆகணும்னா ஃபுட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானல இருந்து அனுபவிச்சு சாப்பிடணும், ட்ரை பண்ணணும். இந்த சொன்ன நான் இந்த இந்த காம்பினேஷன் நீங்களே கூட ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. இல்லை, நான் ட்ரை பண்ணதில்லை. இப்போ நமக்கு வேறு எதுவும் பெண்டிங் இருக்குதா இன்னும்? ஸோ ஐம் அமேஸ்ட், இது மட்டும் தான் பெண்டிங்கு. இதை வந்து இது வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஆம்லெட் பரோட்டா. இது ஆக்சுவலி ஸ்டஃப்டு பரோட்டா தான், டபுள் சைடு எக் கோட்டிங். உள்ளே வந்து உங்களுக்கு கிறிஸ்பி பரோட்டா இருக்கும். இதுலேயே வந்து நம்ம கீலையும் பண்ணலாம், பட்டர்லையும் பண்ணலாம், பட் இது நார்மல் பரோட்டா. சூப்பருங்க. நான் கீ அண்ட் பட்டர் நான் ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து நார்மல் பரோட்டா, இதையும் ட்ரை பண்ணும். டெஃபினெட்லி வேற லெவலுங்க. வா, இவ்வளோ ஃப்ளேக்கியா இருக்குங்க. இது வந்து நீங்க பட்டர் சிக்கனோட ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலி இது வந்து நம்ம லோக்கல் ஸ்டைல் மெத்தட் இது. இந்த பரோட்டா வந்து மதுரையில நிறைய கிடைக்கும். இதுக்கு லோக்கல் ஸ்டைல் கிரேவியோ சால்னாவோ தான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி கிரேவியை விட நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன், நீங்க அதில் ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா எனக்கு வேற லெவலில் இருக்கு. ஸோ கொண்டு அதுவும் கொண்டு வாங்க. ஸோ இது சாப்பிட்டோன்னு எனக்கு அந்த நேட்டிவிட்டி ஃபீல் வந்து ரொம்ப வந்துச்சு. ஏன்னா இங்கே இவர் கொடுத்ததெல்லாம் ஒரு இனோவேட்டிவ் இனோவேஷனான ஒரு ஃபுட்டு. நீங்கள் உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா அந்த சால்னாவோட அருமை உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் வெளியூரில் போயிட்டு ஒரு 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 வருஷம் இருந்துட்டு வாங்க. நாங்கள் போகணும். சால்னா வேற லெவல் சால்னாங்க, வேற லெவல் பரோட்டா சால்னா. ஏன்னா இவரோட யூடியூப் சேனல் பாருங்க, மனுஷன் 3 வருஷம் ஃபுட்டுக்காகவே வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. 3 வருஷம் சொல்றேன், மேபி இட்ஸ் லாங் டிராவல்ல. அது 6 வயசுல இருந்து. 6 வயசு சேனல் 3 வருஷம். சேனல் 3 வருஷம் பாருங்க. 6 லிருந்து 60 ஒரு படம் மாதிரி. 6 வயசுல இருந்து ஃபுட்டுக்காகவே. இப்போ நான் வந்து ஃபுட்டு எப்படி சாப்பிட்றதுக்காகவே என்னை அர்ப்பணிச்சிருக்கணும், அந்த மாதிரி நீங்க சமைக்கிறதுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கிறாரு. உண்மையிலே அந்த அந்த ஃபர்ஸ்ட் பைட் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த அலாவுதீன் கம்பளத்தில் உட்காந்து பறந்து போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு. அது உண்மைதான் ஆக்சுவலி.
எனக்கு எல்லா ஃபுட்டுலையுமே அந்த இது இருக்குது. இந்த சால்னா வந்து வேற லெவலுங்க. அங்கே இருக்க மக்களுக்கு அது பிடிக்குமா இருக்கும் மேபி. பட் நம்ம இந்த ஊருக்காரங்கும் போது இதை சாப்பிட்டோன்னு அந்த நாடி நரம்புலாம் அப்படியே ரத்தம் ஏறுற மாதிரி இந்த சால்னா அப்படியே ஏறுதுங்க நமக்கு. ஸோ இந்த சால்னாக்காக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அந்த சிக்கனுக்காக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. எல்லா டிஷ்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு. ஸோ நான் எதை இது அதான்னு சொல்றது, இந்த கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றா, இந்த கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி தான். ஏய் சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தியா இல்லப்பா? எதை என்னன்னு சொல்றது? இப்போ நீ என்ன கவிதை எல்லாம் பிச்சுக்கிட்டு வர்றீங்க, உங்க ஃபுட்டை பார்க்குவோம். ஸோ இதோட இது ரொம்ப இது காலியா போச்சுங்க. இதே இதே ஃபினிஷ் பண்ணிடுவா. ஒரு ஏர் பீஸ் கட்னா கொடுங்க சார், வந்தவனே திரும்பி கொடுத்துட்றேன். கிளி புரோட்டா நிறைய இருக்கு. ஸோ அதை நமக்கு ட்ரை பண்ணிடுவோம். ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஓகே, வா. ஸோ அருப்புக்கோட்டையில் எனக்கு தெரிஞ்சு கிளி புரோட்டா வந்துட்டு நான் எங்கேயும் பார்க்கல. கிடைக்குது. இது வந்து ஆக்சுவலி லேயர்டு சீஸ் இருக்கும் இதில். வா, இது வந்து சிக்கன் சீஸ் கிளி புரோட்டா. சீஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. அது பார்க்கும்போதே அந்த டெம்ட் ஆகுது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. சீஸ் லவர்ஸ் அருப்புக்கோட்டை நீங்கள் இருந்தீங்கன்னா வேற ஸ்ட்ரீம் நான் போட்டு கொடுக்குறேங்க. பேலன்ஸ்டாக இருக்கு. சிக்கன் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுங்க, சூப்பராக இருக்குங்க. இதில் போட்டிருக்க மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மசாலா அது? இது செட்டிநாட் டைப், அது ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக. இந்த கிளி பரோட்டாக்கு செப்பரேட்டாக சிக்கன் வந்து ரெடி ஆகுது. மசாலாவோட சேர்த்து செட்டிநாடு பேஸில் ஒரு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபில் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் கிடைக்குது உங்களுக்கு. செம்மையாக அச்சீவ் பண்ணிக்கோங்க கைஸ். நல்ல. எத்தனை பரோட்டா வச்சுருக்கீங்க இதில் வந்து? ஆக்சுவலி மூணு பரோட்டா இருக்கும், நாலு லேயர் சீஸ் இருக்கும், ரெண்டு லேயர் சிக்கன் இருக்கும். ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அண்ட் இது ரியலி ஒர்த் ஃபார் த மணி. இந்த சீஸே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சீஸே வந்து 10-15 ரூபா இருக்கும். இவ்வளோ ஸ்டஃப்பு சிக்கன் வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட 300-400 கிராம் சிக்கன் இருக்கும். ஆல்மோஸ்ட் 250-300 கிராம்ஸ். ஆமாம், 300 கிராம்ஸ் கிட்ட சிக்கன் இருக்கும். மூணு பரோட்டா வைக்கிறாங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் இலை. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் சென்னை கொண்டு வாங்கினாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த சால்னா ஒன்று வச்சுருக்காரு, வேற லெவல் சால்னா அது. தம்ஸ் அப். நம்ம சேனலில் நான் தம்ஸ்அப் சொன்னாலே அது அல்டிமேட்டாக இருந்தாலும் சொல்லுவேன். இது வந்து ஆக்சுவலி பன்னீர் தோசை, பன்னீர் ஸ்டஃப்டு தோசைன்னு சொல்லலாம். வாவ், கிரேட் காய்ஸ். பன்னீர் ஸ்டஃப் தோசை அந்த கலர் பார்க்கும்போதே செம்ம அப்படேசிங்காக இருக்குது. நான் போடும்போதே பார்த்தேன் நான், செம்ம சூப்பராக இருக்குது. வாவ், அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலி பன்னீரும் நல்ல குவாலிட்டியான பன்னீர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல மிளகு சீரகம், நல்ல காட்டமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது என்ன சட்னி? அது வந்து டொமேட்டோ மின்ட் அண்ட் புதினா. மின்ட்டோட ஃப்ளேக்ஸ்லாம் நல்லா தெரியுது. மின்ட் புதினா ஒன்று தான் இல்லையா? மின்ட் அண்ட் கொரியாண்டர். மின்ட் அண்ட் கொரியாண்டர் நல்லா ஒரு புளிப்பு இருக்குது கை, சூப்பராக இருக்குது. புளிப்பு, டேமரிட், தக்காளி போட்டிருக்கீங்க. தக்காளி, தக்காளி, டேமரிட், ஸ்மால் ஆனியன், கொரியாண்டர், மின்ட், ஃப்ளேவர் பஸ்டிங் அவுட் இந்த சட்னி. கைஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற லெவல் ஐட்டம். அருப்புக்கோட்டையில் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. வேற லெவல் டிஷ்ஷு, செம்ம அப்படேசிங்காக இருக்குது பார்க்கும்போது. இன்னோவேட்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆக்சுவலி மஸ்க்மலன் ஃப்ளேவர் இந்த ஐஸ்கிரீம். ப்ரோ வேற லெவல் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஸ்க்மலன் ஃப்ரைட் ஐஸ்கிரீம். இதெல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷு. சென்னையில் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் சாப்பிடல. நான் ஒரு கடையில் போய் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். நம்ம வீடியோவில் ஒன்று இருக்கும், பட் அது இவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. மக்கள் அருப்புக்கோட்டில் இருக்க மக்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக வயிறு ஃபுல்லு டெசர்ட் போயிட்டுருக்கோம். உருவினாலுமே சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ரிலே பண்ணிட்டோம். வயிற்றுல அடிச்சோன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும் பிரதர். என்ன பிரதர் எப்படி கொடுத்துருங்க? டபுள் தம்ஸ் அப் கைஸ். இந்த டிஷ் வந்து என்னோட ஃபேவரட். நன்மை நெக்ஸ்ட் எப்போ அறுப்பு கிட்ட வந்தாலும் பிரதர் கடைக்கு தான் வந்து சாப்பிடுவேன் கண்டிப்பாக. எல்லாமே வச்சிருக்காரு. அந்த புரோட்டா கடையில் சால்னால இருந்து இந்த இன்டர்நேஷ்னல் டிஷ் கைஸ், நம்ம வந்து நம்ம ஊருக்காரங்கள கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். விலை 10-20 ரூபா கூட இருக்கெல்லாம் மேட்ரு இல்லை. ஒர்த்தான, அதாவது விலை கம்மியாக போட்டு பாமாயில் ஊற்றி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வர லெவலில் இருக்கு. ஒர்த்த டிஷ் பேசலாம், அந்த டிஷ்க்காக இவ்வளோ பேசலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே கைஸ், பாய் சொல்லிடலாமா? கண்டிப்பா உங்க ஸ்டைல்ல நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களோட டைம், நீங்க ரெண்டு நாள் தான் இங்க வந்திருந்ததா சொல்லியிருந்தீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ என்ன பூஸ்ட் அப் பண்ணதுக்கு, ஏன்னா நான் ஒரு பண்றது பெரிய விஷயம் இல்லை. நீங்க பண்றீங்க, நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பூஸ்ட் அப் பண்றது நிறைய பேர்கிட்ட வேற கிடைக்காது.
ரொம்ப ரேரான ஒரு விஷயம். நீங்க பண்ற டிஷ் எல்லாம் சூப்பராவே இருக்கு. நான் என்ன சொன்னேன், மக்கள்ட எடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னேன். ஆமா, நான் அவர் யூடியூப்ல அவர் வந்து பயங்கர ஃபேமஸ் தான். சோ நம்மளும் அவர்னால தான் இன்னைக்கு பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி எப்படிடா அது வா வரங்க. இன்னைக்கு அவரோட சேர்ந்து நம்மளும் வந்து இந்த ஒரு சோல்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் சென்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கேன், வாங்க எனக்கு இது தெரிஞ்ச வேற லெவல் ரெஸ்டாரன்ட் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். கைஸ் இப்போ எப்பவுமே நம்ம ஸ்டைல ஃபினிஷ் பண்ணி பாத்துるீங்க. இப்போ தலைவர் இன்னைக்கு அவர் ஸ்டைல்ல ஃபினிஷ் பண்ணுவாரு. அது ஒன்னும் பெரிய ஸ்டைல் இல்ல. இந்த வீடியோ பாத்துるீங்க, ஃபுட் ரிவ்யூ பாத்துるீங்க, இந்த கன்வர்சேஷன் பாத்துるீங்க. பிரதர் வந்து ஃபுட் ஒன்னொன்னு எப்படி எப்படி இருந்ததுன்னு பொறுமையா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க, நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்க, அவரோட சேனலையும் விசிட் பண்ணி பாருங்க. சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நம்ம ஷாப்போட அட்ரஸும் இந்த வியூ பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்க, அவரோட சேனலையும் பாருங்க, வியூ பண்ணி பாருங்க. அவரோட மேக்கிங் நல்லா இருக்கு, அதுக்காகவே பாருங்க மேக்கிங் எப்படி இருக்குங்கிறத நிறைய யூடியூபர்ஸ்க்கு மத்தியில நான் ஒன்னு பண்ணினா அதை வந்து பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒரு தாட்டுக்கு வந்து அவரை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஸோ வியூ பண்ணி பாருங்க, அவரையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. நம்மளோட ஹோட்டல்லையும் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, திருத்திக்கிறேன், மேம்படுத்திக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம், அவரோட சேர்ந்து இன்னொரு பிளாக்லயும் சந்திக்கலாம் கண்டிப்பா. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சமையல்காரன். ஐயோ உங்கள் யாசிக் ரைட்ஸ், நன்றி, பாய் பாய். யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் உங்கள் மீனவன். சோ அருப்புக்கோட்டையில வந்து மக்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வரப்பிரதாஸ் நாக்குல ஒரு வாய் வச்சோன்னா அந்த நவரசமும் அந்த துளிர் விட்டு எந்திரிக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப கேமரா முன்னாடி கல்யாணம் பண்ணிருங்க, சைடுலாம் போயிடும். அப்புறம் இதை நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சின்ன வயசுல சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்தனால ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் எனக்கு இப்போ மூளையில இருக்க அந்த அந்த பழைய நரம்பு போய் இப்ப தட்டி விட்டுருக்கேன்.